வெல்கம் டு தார் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ரொம்பவே ஒரு டேஸ்டியான டிஃபரெண்டான மிக்ஸ்டு வெஜிடபிள் பிரான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த பிரியாணி பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப அதிகமா பிரான்ஸ் வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு நமக்கு இல்ல, குறைவான பிரான்ஸ் இருந்தாலே நமக்கு போதும். அதே மாதிரி வந்து லாஸ்டா வந்து பிரெட் பீசஸ் எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி போட்டு செஞ்சிருக்கேன் இந்த பிரியாணியை. கண்டிப்பா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த பிரியாணியை எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்ப உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். வாங்க ரெசிபிக்குள்ள போலாம். பிரியாணிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, 2 இன்ச் பட்டை, ஒரு 100 ml ஆயில் வந்து நான் வந்து ஹீட் பண்ண வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ்ல செய்யறதால அதுல 2 இன்ச் பட்டை, லவங்கம் 5-6 லவங்கம், 4 ஏலக்காய், 1 ஸ்டார் அண்ணாச்சி எல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயில நல்லா பொரிஞ்சதும் ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். 2 ரம்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த வெங்காயத்தை வெங்காயம் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நான் இப்ப சொல்றது எல்லாமே 1/2 கிலோ ரைஸ் கான குவாண்டிட்டி தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்ப கிளீன் பண்ணி வச்சிருக்க பிரான்ஸ் சேர்த்துக்கிறேன். இந்த பிரியாணிக்கு பிரான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கணும்னு இல்ல, கம்மியா இருந்தாலே வந்து நீங்க வெஜிடபிள் காம்போல தான் நம்ம செய்ய போறோம். கம்மியான பிரான்ஸ் வச்சே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரான்ஸ் பிரியாணி சாப்பிட்ட டேஸ்ட்ல வந்து நம்ம செய்யலாம். நல்லா இந்த பிரான்ஸோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்ப ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து ட்ரை பண்ணாங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள். மிளகாய் தூள் உங்களோட ஸ்பைஸ் லெவலுக்கு ஏத்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரக கரம் மசாலா. பிரியாணி மசாலா வந்து 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. 3 தக்காளி வந்து நீல நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லா இந்த மசாலாவோட நல்லா கோட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட பச்சை வாசனை போன அப்புறம் 4 பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். அடுப்பை வந்து நல்லா சிம் பண்ணிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனம் அதே மாதிரி வந்து இந்த வெஜிடபிள் எல்லாம் கொஞ்சம் குக் ஆகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்ப நான் ஓபன் பண்றேன். பாருங்க எண்ணெய் எல்லாம் நல்லா கசிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்க. மசாலா ஒண்ணு சேர்ந்து இப்போ ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணியோட ப்ரொபோர்ஷன் எப்படின்னா, ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1/2 கிளாஸ் தண்ணி. நான் இன்னைக்கு 1/2 கிலோ எடுத்துருக்கிறத வந்து மெஷர் பண்ணி வச்சிருக்கேன்.
தண்ணி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்தோனே நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப தண்ணி பாருங்க நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. இப்போ நான் 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ 20 to 30 minutes வந்து நல்லா வந்து ஊற வச்சி எடுத்துர்க்கேன். தண்ணி எல்லாம் வடிச்சி எடுத்துர்க்கேன் நானு. இந்த ரைஸ் இதல சேர்த்துலாம். தண்ணி ஏதும் கொஞ்சம் கூட இருக்க கூடாது. இருந்துச்சுனா நம்மளோட தண்ணி மெஷர்மென்ட்ல தப்பாயி அப்புறம் வந்து ரைஸ் வந்து குழஞ்சி போன மாதிரி ஆயிடும். அதனால நல்லா வடிச்சி சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க உப்பு டேஸ்ட் பண்ணி பாக்கும்போது பாத்தீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் கூடுதலா தெரியற மாதிரி இருக்கும். உப்பு கரிக்கிற மாதிரி அப்பதான் வந்து நம்ம குக் பண்ணி பிரியாணி வரும்போது வந்து கரெக்டா இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா அந்த அரிசியும் தண்ணியும் வந்து நல்லா ஒண்ணு சேர்ந்து இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் ஓபன் பண்றேன். பாருங்க அந்த அரிசியும் தண்ணியும் நல்லா ஒண்ணு சேர்ந்து வந்துருச்சு. பாருங்க இது மாதிரி வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கணும் இது மாதிரி லைட்டா. இப்போ நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா கொத்தமல்லி. இப்ப ஒரு 15 நிமிஷம் போல நல்லா தம் ஆகட்டும். தம் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்ப நான் ஓபன் பண்றேன். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தம் ஆகணும். இன்னும் இதுல ஃப்ரைட் ஆனியன்ஸ் பிரெட் பீசஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் எண்ணெயில. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. எங்க வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இது மாதிரி செஞ்சா. நானே வீட்டில் பிரெட் பண்ணதால வந்து என்னோட இஷ்டத்துக்கு வந்து நல்லா கியூப் கியூபா ஸ்லைஸ் போடுறதுக்கு முன்னாடி கியூப் கியூபா கட் பண்ணிக்கிட்டேன். நீங்க வெளியில வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஸ்லைசஸ்லேயே வந்து நல்லா வந்து 4 பீஸா கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா தம் ஆகட்டும். இப்ப தம் எல்லாம் நல்லா ஆனதும் இப்ப ஓபன் பண்றேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா டோட்டலா இந்த பிரெட் பீசஸ் போட்டதால பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல் பாத்தீங்கன்னா அரோமா அவ்வளோ சூப்பரா இருக்கு. ரைஸ் பாருங்க எவ்வளோ உதிரி உதிரியா வந்திருக்கு. நம்ம தண்ணியோட ப்ரொபோர்ஷன் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணதால பாருங்க ரைஸோட ப்ரொபோர்ஷன் பாருங்க. இந்த பிரெட் பீசஸ போட்டு ரொம்ப போட்டு அழுத்தி கிண்ட வேண்டாம். லைட்டா வந்து சர்வ் பண்ணும் போது வந்து உதிரி உதிரியா சர்வ் பண்ணி விடுங்க. ரொம்ப டேஸ்டியான இந்த மிக்ஸ்டு வெஜிடேபிள் பிரான் பிரியாணியை கண்டிப்பா உங்க வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நான் சொன்ன மாதிரி இந்த பிரெட் காம்பினேஷன்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு தடவை. மறுபடியும் உங்க வீட்டுல உங்க கிட்ஸ் எல்லாம் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தாஸ் சமையல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.